Hello, hi, vanakkam. This is Dr. N. B. Suresh, Associate Professor and Vice Principal, ASET College of Science and Technology. Hi, happy to see you all again. So in today's topic, what we are going to discuss is containerization. What is containerization? There is a confusion. Correct? There is a confusion. Last videos, we saw different types of cargoes. What are different types of cargoes? So what are different types of cargoes? There is a dimension. Correct? Dimension is length into breadth. கரெக்ட்டுங்களா சோ அப்ப ஒரு ஷிப் சைஸ் கேத்த மாதிரி தான் உங்களால என்ன கொண்டு வர முடியும் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுடைய கார்கோஸை நீங்க வந்து கொண்டு வர முடியும் சோ ஃபர்ஸ்ட் ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 இயர்ஸ் பிஃபோர் அப்படினு பாத்தீங்கனாலே ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி எப்படி ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணிடுச்சு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த பொருளை கொண்டு வரது தாங்க ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு ஏன் என்ன சார் அப்படி ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஷிப் இருக்கு ஓகேங்களா ஷிப்போட பேஸ் இருக்கு அப்ப அந்த பேஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னரை வைக்கறாங்கன்னு நினைச்சுக்கோங்க எல்லா கண்டெய்னர்ஸ்மே என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அன்ஈவன் சைஸ் ஒரு கண்டெய்னர் வந்து ரொம்ப பெருசா இருக்கு ஒரு கண்டெய்னர் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கு லெந்த்லயோ இல்ல பிரெத்லயோ அப்ப என்ன பண்ண முடியாது அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ஷிப் அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஸ்டாக் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க வந்து அந்த இன்னொரு கண்டெய்னரை வைக்கிறப்ப ஒரு ப்ராப்ளம் வருது என்ன ப்ராப்ளம் அப்படி பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது கரெக்ட்டுங்களா எல்லா சைடுமே ஈக்குவலா இருக்க ஒரு டைமென்ஷன் மேல அதே டைமென்ஷன் பொருளை மேல வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலா பேலன்ஸ் ஆகும் இல்லனா என்ன ஆகும் அன்பாலன்ஸ் ஆகும் கரெக்ட்டுங்களா அப்ப அன்பாலன்ஸ்டான ஒரு கார்கோஸை நீங்க ஃபுல்லா வச்சிட்டு ஒரு சீல வரப்ப என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா சீ டைடல்ஸ் அந்த வேவ்ஸ்னால என்ன ஆகும்னா அந்த பொருள் வந்து கீழ விரறதுக்கு நிறைய chances இருக்கு அப்ப இதுக்கு ஒரு பெரிய problem எங்க பார்த்தாலுமே அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படினு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் உட்கார்ந்து ஆராயறாங்க அப்ப அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டில என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா எதனால இந்த problem வருது uneven-ஆ இருக்குறதனால தான் இந்த problem வருது அப்ப என்ன பண்ணலாம்னா இனிமெல்ட் வேர்ல்ட்ல எங்க கண்டெய்னர் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே அந்த கண்டெய்னருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன்ஸ் வைக்கணும் இதுதான் லெந்த் இதுதான் breadth அப்ப length into breadth அந்த டைமென்ஷனை வந்து என்ன பண்ணாங்க ஈக்குவலைஸ் பண்றாங்க இவ்ளோ தான் ஒரு கண்டெய்னர் சைஸ் அப்படின்றது அந்த கான்செப்ட்க்கு பேர் தான் என்னதுனா கண்டெய்னரைசேஷன் அது வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுனா எல்லா இடத்துலயுமே வந்து கண்டெய்னர் சைஸ் வந்து என்னவா இருக்குனா ஈக்குவலா இருக்குங்க ஓகேங்களா லெந்த்தா இருக்கட்டும் breadthா இருக்கட்டும் ஈக்குவலா இருக்கு அப்ப different types of countryல இருந்தே உங்களுக்கு வந்து goods வந்தாலும் அந்த containers என்னவா இருக்கும்னா same dimensionsல இருக்கும் அந்த same dimensionல இருக்குறதுனால என்ன problem என்ன advantage அப்படினு பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து உங்களால என்ன பண்ண முடியும் Stacking பண்ண முடியும் அப்படியே மேல வந்து உங்களால என்ன பண்ண முடியும்னா அடிக்கிட்டே போக முடியும் அதே மாதிரி ஈஸியா உங்களால வந்து என்ன பண்ண முடியாத அன்லோடும் பண்ண முடியும் லோடிங்கும் பண்ண முடியும் அப்பனா என்ன problem ஒரு major problem solved அதுதான் வந்து என்னதுன்னா இந்த containerization ஓகேங்களா சோ இதுல உங்களுக்கு எதனா doubts இருந்துச்சுனா you can just comment in chat box I will see it and I will clarify your doubts in the next video